நிறைந்து நினைன் தொடர்ந்து நெகிழ்ந்து நெகிழின் தன்பே, நிறைந்து நிறைந்து தூற்றழுங் கண்ணீரதனால் உடம்பு, நரைந்து நரைன் தருளமுதே, நன்னிதியே ஞான நடத்தரசே, என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைன் தேத்ததும் நாம் வம்மினுலக்கியலே. மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே, புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியன் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. பாடல் உரை. வம்மின் உலகியலீர் என்று உலகில் உள்ள எல்லோரையும் வரவேற்கின்றார். அன்று என்றோ ஒரு நாள் ஏதோ ஓரிடத்தில் இருந்து கொண்டு உலகில் அப்பொழுது இருந்தவர்களை மட்டுமா வரவேற்றார் அல்ல? நித்தியமாக அருட்பெருஞ்சோதி விளங்கும் பதிக்கண் இருந்து கொண்டு அன்றும் இன்றும் என்றும் வரவேற்கின்றார், வரவேற்றுக் கொண்டே இருக்கின்றார் இக்காலத்தவரையும் இவ்விடத்தவரையும். இப்படி எதற்காக எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டே இருக்கின்றார் என்றால், மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்ததற்காகத்தான் வரவேற்கின்றார். டோ, ஏன் இப்பொழுதே வரவேண்டும் என்கின்றார் என்றால், இந்த சந்தர்ப்பத்தில் திருவருளை பொற்சபையும் சிற்சபையும் காட்டி கூட்டி வைக்கப்பட உள்ளதால்தான். இவ்விஷயம் முக்காலும் உண்மையானது. புனைந்துரையல்ல, பொய்மொழியல்ல, சத்திய வாசகமேயா. ஆகையால் ஒவ்வொருவரும் இந்த நல்லதொரு வாய்ப்பை தவறவிடக்கூடாது. ஏனெனில் இது போன்ற பெரிதொரு நல்வாய்ப்பும் சூழ்நிலையும் எவ்விடத்தில் எக்காலத்தில் ஏற்படப் போகின்றதோ, அதற்குள்ளேக எவ்வளவு அவத்தைகளும் தடைகளும் ஏற்படுமோ, அவையெல்லாம் சொல்லும் தரமன்று. இந்த சமயம் தப்பினால் வரும் பிறப்பில் கூடுமோ, அல்லது இன்னும் எத்தனை பிறவிகள் சென்றபின் சந்தர்ப்பம் உண்டாகுமோ என தெரியக்கூடாது இருக்கின்றதாலே இப்படி வலியுறுத்தப்படுகின்றது. இப்போது திருவருள் ஆணையும் நமது கடமையும் இதுவாக அறிந்து கொள்ளப்படுகின்றது. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுதலே அறிவுடைமை ஆகும். முயன்று அடையாது வீண் போதல் அறியாமையே பேரவத்தையே என்றாலும், நம் பதி தனி பெருந்தயவு உடையவர். ஆதலின் எவரையும் தன்னின்ப நிலைக்கு ஏற்றி வைக்காமல் விடார். இப்பொழுது இல்லையானாலும் என்றோ ஒரு நாள் ஒவ்வொருவரையும் மரணமிலா பெருவாழ்வில் நிலவச் செய்தே தீருவார். இதனை எவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முடிவில் பெற்றேயாக வேண்டும். திருவருள் ஆணையுது. ஆகையால் நாம் ஏன் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டும்? இன்னும் தொல்லைப்பட்டுக் கொண்டு இந்த பிறவி சூழலில் அலமர வேண்டுமா? உண்மையான இன்பத்தை இப்பொழுதே கிடைக்கப் பெற உள்ளதை மறுத்துவிட்டு பொய்யான புலபோக பிழைப்பை ஏன் இன்னும் தழுவிக் கொண்டிருத்தல் வேண்டும்? அவற்றை பற்றற விட்டுவிட்டு அருளம்பலத்திற்கே வம்மின். மேற்குறித்த அருளம்பலம் எங்கே இருக்கின்றது? அதனை எப்படி சென்று அடைவது? அடைந்துதான் என்ன செய்வது? அம்பலத்திற்கு சென்று சும்மா மீண்டும் திரும்பி வந்து விடுவதா? இவ்வினாக்களுக்கு எல்லாம் சரியான விடை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? ஆம், தெரிந்து கொண்டுதான் ஆகஸ்ட் வேண்டும். அருளம்பலம் உள்ள இடம் அருள் என்பதே கடவுள் உண்மை தன்மை. இது எங்கே விளங்குகிறது? மனித பிறப்பு ஏற்று நிரம்பிய பகுத்தறிவு நிலைக்கு மேலே விளங்கும் ஆன்மாவினிடத்தே வெளிப்பட்டு விளங்குகின்றது. இந்த ஆன்மாவில் கடவுள் மறைந்திருந்து கொண்டு அந்த அருள் உண்மையை வெளிப்படுத்த இசைந்துள்ளே. ஆகவே ஆன்மாவே அருளம்பலமாக இருக்கின்றது. சரி, இந்த அருளம்பலமாகிய ஆன்மா எங்கே உள்ளது? என்னில் மெய்யறிவு பீடமாகிய ஓங்கார மூளையின் மீது. அந்த மெய்யறிவு மயமாகவே மிளர்கின்றதாகும் ரோல். இந்த மெய்யறிவு ஒளியே அருட்சோதியாம். இவ்வொளி ஆன்மாவில் நித்தியமாக இருந்து அருப்பெரு நடனம் புரிந்து கொண்டே உள்ளது என்றாலும், அகத்தே மறைந்திருந்து கொண்டு அனகத்தே விரிந்து நிறைந்துள்ள காரணத்தால் புறத்தில் அறிந்து கொள்ளப்படுகின்றதில்லை. ஆன்மா அகத்தில் இருக்கின்ற அந்த அருட்சோதையின் ஐந்தொழி செயலாலே அதனை சூழ்ந்து ஓரறிவு தேகம் முதல் ஆறறிவு தேகம் வரை எத்தனையோ பிறவிகள் வந்து போய்கொண்டு இருக்கின்றனவாம். அப்படித்தான் இச்சமயம் அந்த ஆன்மாவை சூழ இந்த தேகம் வந்து பகுத்தறிவுக்கு மேலே விளங்கும் அந்த அருள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளதாம்.
இப்பொழுது அந்த அருட்பெரும்பகுதியின் அருளை அதனையே காண்கின்றோம். அதற்கு நேர் நின்று புருவ மத்திய இடத்திலிருந்து உள்நோக்கி சிறநடுப்பு இடத்தை கண்டுகொள்கின்றோம். சுத்த மன அறிவு மயமாக இரு கண்ணிடை நின்று ஆன்நிலையத்தை காண்கின்றோம். இந்த ஆன்மாலயம் அருளம்பலம் என கூறினது எனில் அந்த அருள் ஞானம் விளங்கும் இடம் என்பதால் ஆகும். அன்றியும் அம்பலம் என்ற சொல் அம்பல் அம் என விளங்கிடலால் அகமுண்மை மிக அறிய கிடக்கின்றதாம். இதில் ஓம் என்றது அருளன்னும் பொருளுடையதாய் பிரணவ் ஜோதி வண்ணமாய் உள்ளதாகும். ஓராண்மா அணு எப்போதும் அருட்ஜோதியால் சூழ்ந்தே உள்ளது. இப்படி எப்போதும் ஓம் அல்லது அம் என்னும் அருட்ஜோதியால் சூழப்பட்டுள்ள ஆன்மா இந்த பிறப்பில் இப்பொழுது பல் என நடுவிளங்கி நிற்க அம் ஆள் சூழப்பட்டதாய் அம்பலமாகி விளங்க காண்கின்றோம். ஆகவே நமது அருளம்பலம் என்னும் ஆன்மாலயம் சிறநடு ஓங்கார மூளையின் மீது பகர வடிவ பீடத்தின் மேல் லகர மெய்வன் திரையுத சார்ந்த அருள் வெளியாக திகழக் கண்டு கொள்ளலாகின்றதாம். முதல் கேள்விக்கு விடையாக அம்பலம் விளங்கும் இடம் இதுவென ஈண்டு விளங்க நேர்ந்ததாம் டோ. இனி இரண்டாவதாக அந்த அம்பலத்தை எப்படி அடைவது, அடைந்துதான் என்ன செய்வது என்பன பற்றி விளக்குவாம். இந்த அருள் அம்பலத்திலே நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நித்தியமாக எழுந்தருளி உள்ளே. அவரை பிறவிடத்தில் காண முடியாது. நம்மிடத்தில் நமது ஒருவர் இடத்தில் இருக்கின்றதே போல் எல்லோருடைய சிற நடுவுள்ளும் இருக்கின்றவர்தானே என்றால் நமது அகத்தே மெய்யறிவுக்கே விளங்குகின்ற ஒருவராயும் அந்த ஒருவர்தானே அருட்காரியார்த்தமாக தன் பிரதிபிம்பத்தையே பிற பிற இடங்களில் காட்டி அன்பு செயல் புரிந்து அருள் விளக்கம பெற உதவுகின்றவராய் உள்ளதால் நமது அம்பலத்தின் கண்ணே அனுபவ பூர்வமாக கண்டு கொள்ள உள்ளீர் என அறிந்து கொள்ள வேண்டும்டோ. நமது அம்பல நிலையை அடைய பெறாவிட்டால் அக அனுபவம் வராது. புற வடிவங்களில் கடவுளிருப்பதாக கருதி பாவிப்பதும் புலனின்பம் கருதி உதவுவதும் பந்தத்தையே உண்டு பண்ணும். அதனால் வினை பயன் சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆகையால் அம்பலத்தரவை அகத்தே கண்டு அவருடன் கலந்து ஒன்றிடவே வேண்டும். இதன் பொருட்டே ஆண்டவர் பற்று ஒன்றே நிலைக்கவும் பிற பற்றுகள் யாவும் ஒழியவும் சத்விசாரத்தால் உள் நிலைக்கண் உயிக்கப்படுகின்றது. அந்த விசார முறையீடு பதியை பற்றியும் அப்பதியின் அன்பாற்றலை பற்றியும் அம்பல முன்னிலிருந்து கொண்டு தீவிரமாய் நினைத்தல் வேண்டுமென்பது குறித்தே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து என கூறப்பட்டுள்ளதாகும். அங்கனம் எல்லாம் வல்ல அன்பு ஜோதியை அம்பலத்தே கண்டு பற்றி நிற்கும் போது நான் என்ற அகங்கார போதம் நழுவி போக நாமே அன்பு ஒளியாய் உட்பெருகுகின்றோம். அந்த அன்புணர்ச்சியை உடம்பு முழுவதும் நிறைத்து கொள்ள வேண்டுமென்பதே. அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு முழுவதும் நனைந்து நனைந்து எனப்படுகின்றது. அழுகை கண்ணீரல்ல ஈண்டு குறிக்கப்படுவது. கண்ணீர் என்றாலே கண்ணீரின் தன்மையாகிய தயவு அல்லது அன்பே. தயவினால் அன்பினால் இரக்கத்தினால் அக நெகிழ்ச்சியால் உண்டாகின்ற அனுபவம் இந்த கண்ணீராக விளங்கும். இந்த உணர்ச்சி உண்டானால்தான் நம் பதிப்பால் பிரிவற்ற பற்று உண்டாகி நிலைக்கும். அந்த பிரியா நிலை வரும் வரை அந்த சந்ததியிலிருந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னருமே நாயகனே என்று தோத்திரம் பல புரிந்து கொண்டிருத்தலே முறையாகும். இப்படி நினைவும் துதியும் மேலும் மேலும் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அந்த அம்பல வாணனை அம்பலத்திற்கண்டு ஒன்றிவிடலாம். அப்போது நாம் என்பது போய் அவரேயாகி வாழலாம்.